இப்ப தினமலர், இன்னும் ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கே பாத்ரூம் வரைக்கும் போய் பாத்துட்டு வந்திருக்க. உன் வீட்டுல எல்லாரும் மூணு வேளை சாப்பிடுவாங்க தானே, அப்ப பாத்ரூம் வாசல்லே தான் கிடப்பியா நீ? ஹடப்படுத்து விடுறதா வேலையா? இல்ல ஒரு ஆள் போனது எதுக்கு இன்னொரு ஆள் வேஸ்ட் பண்ணணும்னு எடுத்து சாப்பிட்டுருவீங்களா? ஏன்னா நீ எதை சாப்பிடுவே அதுக்கு கூட தானே உன் புத்தி கம்பேர் பண்ணும். ஒரு தலைமுறையினரின் கல்வியை, ஒரு தலைமுறையினரின் தலையெழுத்தை மாற்றுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உன்னத திட்டத்தை கொண்டு வந்தா, நீ எதை தின்னுவியோ அதுக்கு கூட போய் கம்பேர் பண்ணி வச்சிருக்க நீ. அது சரி, இன்னைக்கு நேத்தா இருந்தா பரவாயில்ல, நூறு வருஷமா நீங்க வீர சர்வாகாராஜ, நம்ம கால பிடிச்சுல வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில தெரியுமா, நாய் கூட இதை விட நல்லதா தாயா தின்னோம், நம்ம அதை விட கேவலமா இல்ல தின்னு உடம்ப உடத்து வச்சிருக்கோம். எவங்காலு அதெல்லாம் பாப்பில்ல, வயறு நிறையுதா போதும், அப்படிதானே நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் எங்களுடைய தலைமுறையினர் எந்த மாதிரியான ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கீங்க. இன்னைக்குள்ள செயல் ஆணித்தரமாக எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. பாத்தீங்கல்ல பள்ளி பிள்ளைங்களை எப்படி இறங்கி நிக்கிறாங்கன்னு. இத்தனை கேவலமான செயல்களை தினமலர் இத்துடன் நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க நாளைக்கு நீங்க சாப்பிடுற இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம் வைங்க, நாரீராது பாத்திருங்கய்யா.